ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் அஸ்லாம் அலைக்கும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி அதை ரன் பண்ணணும்ட்டு. ஆனால் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதை ரன் பண்ணுறது சும்மா சின்ன வேலை ஒன்று இல்லை. அதை வீடியோ எடுக்கணும், அதுக்கு எடிட்டிங் கொடுக்கணும், அதோட அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்து அதை அப்டேட் பண்ணுற வரைக்கும் நிறைய வேலை இருக்குது. ஆனால் அதில் எனக்கு பெரிய கஷ்டமான வேலையே அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்து அதை எடிட் பண்ணுறது தான். இந்த முன்னே வீடியோவில் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் வீடியோவில் நான் ஒரு 2 வசனம் அல்லது 3 வசனம் தான் அதில் பேசியிருப்பேன். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குமோ தவிர நான் பேசி இருக்கவே மாட்டேன். எனக்கு என் வாய்ஸ் வந்து மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதால் நான் பெருசாக பேசுகிறதே இல்லை. நான் வந்து மோது நான் இப்போ வெட்டிங் பண்ணி இருக்கிற இடம் வந்து கென்யா. ஸோ மை வில்லேஜ்லேயே மை வில்லேஜ்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த சூப் வந்து ஐ திங்க் ஒரு 1 வீக் முந்தி தான் இது ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஷாப்பில் தான் நாங்கள் சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். இந்த ஷாப்பிங் வீடியோ வந்து நான் வந்து மூதரில் இருக்கும்போது பண்ணின வீடியோ தான். ஸோ நெக்ஸ்ட் டே நைட் வந்து நாங்கள் கிண்ணியா வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நைட் கிண்ணியா வந்து தான் நான் அந்த டெக்கரேஷனுக்குரிய ஒர்க்லாம் வந்து பெயிண்டிங்கில் இருந்ததால் ஸோ சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து ஹேண்ட்மேடில் செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். சோப்பில் வாங்கி செய்கிறத விட எனக்கு ஹேண்ட்மேடில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அது நல்லா இருக்குதோ கூடாது இருக்குதோ ரெண்டாவது விஷயம். ஸோ என்ன கையால் செஞ்சுருக்கணும்னு சொல்லி ஒரு திருப்தி இருக்கும்போது அதுக்கு அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஸோ நைட் வியூவில் இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அல்ஹம்துலில்லா, நான் ரொம்ப லக்கி என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அதோட நான் எது சரி செய்ய போகிறேன்னு சரி ஒன்று ட்ரை பண்ண போகிறேன்னு சொன்னால் அதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிவாக என்னோட ஹஸ்பண்ட் தான் நிற்பாங்க. ஸோ நீ செய், நீ ட்ரை பண்ண, உன்னால் முடியும், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பார், இது வேணுமா அது வேணுமா என்ன வேணுமோன்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்கிறதுல என் ஹஸ்பண்ட் அடிச்சுட்டு ஆளே இல்லை. ரம்ஜானுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முந்தே நாங்கள் டீப் கிளீனுக்குரிய ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ நான் இந்த வீடியோவில் காட்டுறது எல்லாமே டெய்லி பண்ணக்கூடிய வேலைகள் தான். ஸோ வளமையாகவே நாங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான கறி, வேறு தேங்காய் பூ எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதாவது ஒரு 1 வீக்கு தேவையான கறி சாமானும் தேங்காவும் நான் வந்து திருவுன மாதிரியே ஃப்ரிட்ஜில் வந்து ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். ஏன்னா சமைக்கிற டைமில் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சமைக்கிறதுல பெரிய கஷ்டமான வேலையே அந்த கறி க்ளீன் பண்ணுறது மற்ற தேங்காய் திருவுங்கன்னா. ஸோ அந்த 2 வேலையும் எனக்கு இல்லை. ஸோ அதால் குயிக்காக நாங்கள் கறியெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்கும். ஸோ
நல்லா ஆக்கி கொண்டுட்டேன். ஸோ எஸ்எஸ்லி நெலும்பி இருக்கிற டைமில் ஒரு வேலையும் என்னால் செய்ய இயலாது. அதனால் ஏர்லி மார்னிங்காகவே நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, பெட் ரெடி பண்ணுறது, சோஃபா கிளீனிங்லேருந்து எல்லாமே சரியாக செஞ்சு முடிச்சிட்ருவேன். ஸோ செஸ்லி நிலம்புற டைமில் நான் ஃப்ரீயாக இருக்கணும். நான் ஃப்ரீயாக இருந்ததும் செஸ்லினை பார்த்துக்கொள்ளேனும். இந்த வீடியோவில் பார்க்குற எல்லாமே நான் வந்து டெய்லி செய்கிற வேர்க் தான். ஸோ ரம்ஜானுக்குன்னு சொல்லி செய்த டீப் கிளீன் எல்லாமே என்னால் வீடியோ எடுக்க முடியும். செஸ்லின் பெட்லேருந்து எப்பவும் கீழே விழுறது தான் வேலை. ஸோ அவங்க சேவ் பண்ணுறதுக்காக எங்கள் சோஃபாக்கு பெக் சைடில் வந்து ஒரு மெட்ரஸ் ஒன்று போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் தான் செஸ்லினை நைட் டைமில் ஸ்லீப் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணி கொள்வது. எனக்கு வந்து பிலோஸ் வந்து நிறைய இருக்கணுமே தான். பெட்டில் வந்து ஃபுல்லாகவே எனக்கு பிலோஸால் தான் டெக்கரேட் பண்ணணும். அதனாலேயே நான் எங்கே போனாலும் பெட்டுக்குரிய சாமான்ல பிலோவை மட்டும் நிறைய எடுத்துக்கொள்கிறேன். ஸோ பிலோ வந்து நான் டிஃப்ரெண்ட் லுக்கில் வந்து செஞ்சு வைக்கும்போது செஸ்லின் அடுத்த ஒரு 5 செகண்ட்லேயே அதை கழிச்சு போட்டுரும். அது மாதிரி அகெயின் அடுக்கிறதும் அதாவது கழிக்கிறதுமே எங்களோட வீட்டில் ஒரு 10-15 தடவைக்கு நடக்கும் ஒரு நாளைக்கு. எங்கள் நியூ ஹோமுக்கு வந்து சோஃபா சாய்ஸ் பண்ணுறதும் அப்படி தான். ஸோ நிறைய சோஃபாஸ் வந்து ராயல் சோஃபாவில் நாங்கள் பார்த்துருந்தோம். ஆனால் எனக்கு இந்த சோஃபா தான் பிடிச்சிருந்துக்கு. அதுக்கான காரணமும் அந்த சோஃபாவில் வந்து பிலோஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரே ரீசன் தான். ஸோ எனக்கு பிடிச்ச பிலோஸ் இருக்கிறதாலேயே இந்த சோஃபாவை நானும் சூஸ் பண்ணியிருக்கேன். உண்மைக்கும் அந்த வயசு கொடுக்குறதுன்னு சொல்கிறது சின்ன வேலும் ஒன்று இல்லை. நான் இதோட ஒரு 10-15 தரம் ஒரே வசனத்தை நான் பேசி பேசி நான் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ படத்துக்கெலாம் என்னென்ன தான் டூப் வச்சு டப்பிங் கொடுக்குறாங்களோ தெரியல. Everything I do for you. You'll never build a wall that I can't break through. Inside you know this heart is true. I do it all for you. தனியாக இருந்து ஒரு பிள்ளையை வச்சுட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எனக்கு ஃபுல் ஹெல்ப்பு என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ அவர் சப்போர்ட், அவர் சொல்கிறதால அந்த யூடியூப் சேனலை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவர் சொல்வார், ட்ரை பண்ணுங்க ஏழு உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்ட்டாக பேசும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நீங்கள் லைஃப்பில் வந்து எது சரி ஒன்று ட்ரை பண்ணணும்னா அதுக்கு கஷ்டப்பட்டு தான் வேணும். கஷ்டப்பட்ட தான் அதுக்குரிய பலனை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அனுபவிக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி எது சரி ஒரு டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் இந்த யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வாய்ஸ் எப்படி இருக்குது, இந்த எடிட்டிங் எப்படி இருக்குது, அதோட வந்து அந்த டெக்ரேஷன் ஐடியாஸ் எப்படி இருக்குது, எங்கள் வீட்லேயும் ஒரு ஐடியாஸும் எனக்கு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் செய்து கொள்கிறேன். ஸோ மற்றவங்கள கொப்பி கட் பண்ணி செய்கிறத விட எந்த வாய்ஸ்லேயே நான் பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இனியும் இதை நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இதுதான் என் வீட்டில் ஹோல். இந்த ஹோல்டு கோர்னர் சைடில் தான் நான் வந்து ரம்ஜானுக்குரிய டெக்ரேஷன் ஐடியாஸ்லாம் செய்ய இருக்கேன். இந்த யூடியூப் சேனலுக்கு நான் ஒரு 3-4 தடவை நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு நேமும் அந்தளவுக்கு செட் ஆகலை. ஸோ கடைசியாக சஹ்ராஸ் டேஸ்ன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் டாட்டோட சேனலில் ஒன்று பார்த்துட்டுருந்தேன். ஸோ சஹ்ராஸ் டேஸாக கொஞ்சம் க்யூட்டாக அழகாக இருக்கவும் அதே சேஞ்ச் பண்ணினா தர்சன்ஸ் டேஸாக மாற்றிட்டேன். ஸோ இதுதான் என் யூடியூப் சேனலுக்கு பேர் வரதுக்கான ஒரு காரணம். ஸோ அவங்க சரளமாக பேசுவாங்க யூடியூப் சேனலில். ஸோ எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும் என்னது இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி மை ரம்ஜான் டெக்ரேஷன் வந்து டன்.
رمضان يا رمضان يا نفحة الرحمن، رمضان يا رمضان شهر جود وغفران، رمضان يا رمضان يا نفحة الرحمن، رمضان يا رمضان شهر جود وغفران. كل عام يأتي زائر ليته دوما يطول، دائما يحمي البشائر كلنا يرجو القبول. أنت فيك الخير ضعفا فيك تحقيق الأمان، نسأل المولى قبولا يا إلهي يا رجائي. رمضان رمضان நான் வீட்டுக்குரியே என்ன டெக்கரேஷன் செய்கிறேனாலும் அது மிட் நைட்டில் தான் இருக்கும். அதாவது 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணிக்கெலாம் வந்து நைட் அவுள் போல இருந்து செஞ்சு கொண்டிருப்பேன். இதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து சஸ்டின் தூங்கணும். சஸ்டின் தூங்கினா தான் அதுக்குரிய வேலையை நான் என்னால் செய்ய முடியும். இந்த டெக்கரேஷனுக்கு நான் கோர்னர் சைடில் வச்சுருக்கிறது வந்து ஃபார்ம் ட்ரீயில் வந்து கட் பண்ணி எடுத்த லீஃப் தான். இது வந்து நம்ம தண்ணியில் டிப் பண்ணி வைக்கும்போது அது வந்து 2-3 மந்த் அளவுக்கும் அது ட்ரை ஆகாமல் ஃப்ரெஷ் லுக்லேயே மரத்தில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா அதே லுக்லேயே இருக்கும். ஸோ அது ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்காக. இது நான் ரெண்டு வீட்டில் எப்பவும் வச்சு கொள்வேன். ஸ்ட்ரெஸ் லீஃப் முழிச்சிருக்க டைமில் இது நான் செஞ்சுருந்தேன்னா ஒரு 3-5 டைம்ஸ்லேயே இது வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். எல்லாமே நாசமாகி இல்லை தெரிஞ்சு வீடே ரணகலம் ஆகிருக்கும் இந்த சஸ்லின் குட்டி இருந்திருந்தேன். ஸோ இந்த ரம்ஜான் வந்து எல்லாருக்கும் நல்ல விதமாக அமையணும் சொல்லி நான் துவா செஞ்சு கொள்கிறேன். அதோட எல்லாரும் மனசுலேயும் வாழ்க்கையிலையும் பரக்கத்தும் சந்தோஷமும் ஓவர்லோட் ஆகணும்னு சொல்லிட்டு துவா செய்கிறேன். ஸோ எனக்கும் நீங்கள் உங்கள் துவால சேர்த்து பாருங்க. இந்த டெக்கரேஷனை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி எல்லாருக்கும் ரமலான் கரீம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் யா ரமதான் யா நஃபஹத்தர் ரஹ்மான், رمضان يا رمضان شهر جود وغفران، رمضان يا رمضان يا نفحة الرحمن، رمضان يا